சென்னை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு துறையில் மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் மணிவண்ணன். இவரது மகன் சாய் சுந்தர் என்பவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் BA பொருளாதாரம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். ஊரடங்கு காரணமாக கல்லூரிகள் இயங்காத நிலையில் இதனை பயனுள்ளதாக மாற்ற இவர் ஒரே நாளில் இ பேங்கிங் குறித்த தேசிய அளவிலான இ வினாடி வினா, தேசிய அளவிலான தொழில் முனைவோர் விழிப்புணர்வு வினாடி வினா, தொழில் முனைவோர் உச்சி மாநாடு, பொது அறிவு குறித்த இ வினாடி வினா 20.0, முதலீட்டின் ABC என்ற தலைப்பில் தொழில்முறை மேம்பாட்டு பயிற்சி குறித்த வெபினார் மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பல்வேறு வெபினார் போட்டிகளில் கலந்து கொண்டு 207 சான்றிதழ்களை பெற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்து சான்று வழங்கியுள்ளது. இதுகுறித்து சாய் சுந்தர் கூறுகையில், கொரோனா ஊரடங்கின் போது எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் சுவாரஸ்யமான வெபினார்கள் அல்லது மின் வினாடி வினாக்களை பார்த்து ஆர்வம் கொண்டு அவற்றில் பங்கேற்றதாக தெரிவித்தார். நிறைய ஈவெண்ட்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு. வெபினார்ல வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோட அப்படி பண்ணும்போது அவங்க வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து இன்டர்ன்ஷிப்காக என்னை ஜாயின் பண்ண சொன்னாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணி நான் ஒரு 1 மந்த் இன்டர்ன்ஷிப் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அவங்க எல்லாருமே லைக் என் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தால அவங்க வந்துட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. ஒரே நாளில் 30 இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறைய கம்பெனிஸ். மேலும் இளைஞர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்காமல் தங்களுக்கான சூழலை உருவாக்கி சாதனை படைக்க வேண்டும் எனவும் சாய் சுந்தர் தெரிவிக்கிறார்.